நம்வாழ்வில் உளவியல் பாகம் இரண்டு கட்டுரை பத்து தலைப்பு வெறுப்பு. என் உயிரே, என் இதயமே, மூச்சு காற்றே, தென்றலே, நதியே, மலரே, நீ இல்லாமல் நான் இல்லை. உன் கண் சிமிட்டலில் காணாமல் போன என் இதயம் உன் புன் சிரிப்பினால் துடிதுடித்து கொண்டிருக்கிறதே. நீ இருக்கும் இடம் சொர்க்கம் எனக்கு அது நரகமாயிருந்தாலும், நீ இல்லாத இடம் நரகம் எனக்கு அது சொர்க்கமாயிருந்தாலும் என்றெல்லாம் காதலிக்கும் போது சொல்லுகிறவர்கள், மூதேவி சனிய முண்டா உன்னை நினைச்சாலே வாந்தி வருது, நீ இருக்கிறதால தான் எனக்கு பிரச்சனை, உன்னை என்னைக்கு கைபிடிச்சேனோ அன்னைக்கே எனக்கு சனியம் பிடிச்சிருச்சு, நீ செத்தாதான் நான் வாழ்வேன் என்று காமப்பசி அடங்கியவர்கள் வெறுப்பு ஏப்பம் விடுவது ஏன்? வார்த்தைகளே இல்லாத வடிவம், அளவுகளே இல்லாத அன்பு, சுயநலமே இல்லாத இதயம், வெறுப்பே காட்டாத முகம் என்று முதலில் பெற்றோர்களை புகழ்ந்து இறுதியில் நீயெல்லாம் இருந்து என்ன புண்ணியம், சும்மா வாய மூடி எனக்கு கம்முன்னு கிடக்க மாட்ட, எப்ப பார்த்தாலும் நாய் மாதிரி லோ லோன்னு குறைச்சிக்கினே இருக்கிற என்று வெறுப்பு தீயை கக்குவது நல்லவாயா நாரவாயா? காரணம் இல்லாமல் கலைந்து போக இது காதலும் இல்லை, காரணம் சொல்லி பிரிந்து போக இது கல்யாணமும் இல்லை. உலகம் உள்ளவரை தொடரும் உண்மையான உறவு நட்பு என்று நல்லது நடக்கும்போது கூடவே இருக்கும் நண்பர்கள், கெட்டது நடக்கும்போது கூடா நட்பு கேடாய் முடியும் என்று விலகி கூடவே இருந்து குழிபறித்து வெறுப்பது ஏன்? வாட்ஸ்அப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப், தொலைக்காட்சி, சினிமா போன்ற ஊடகங்களில் வெறுப்பை தூண்டுகிற அசிங்கமான, தரம் கெட்ட, மோசமான பாடல்கள், வசனங்கள், காட்சிகள் வெளிவந்த சில நிமிடங்களிலேயே ட்ரெண்டிங்கில் முதலிடம் பிடிக்கிறது. ஆனால் நல்ல செய்திகள் ட்ரெண்டிங் ஆவதற்கு பல நாட்கள் ஆகிறது. சில நேரங்களில் ஆக்கப்பூர்வமான, மனித குலத்தை மேம்படுத்தக்கூடிய, மேன்மைக்குரிய நல்ல செய்திகள் கேட்டார் நாதியற்று இருக்கிற இடம் தெரியாமல் முடங்கி போய் விடுகிறது. காரணம் என்ன? நம் வாழ்விற்கு வழிகாட்டியவர்கள், நமக்காக தன் உழைப்பையும் சுகபோகத்தையும் தியாகமாக தந்தவர்கள் நமது தவறுகளை திருத்தும் போது எதற்காக அவர்கள் மீது வெறுப்புணர்வு கொள்ளுகிறோம்? அருவறுப்பாக, கொச்சையாக, பச்சையாக கெட்ட வார்த்தைகளை பொது வெளிகளில் பயன்படுத்தி வெறுப்புணர்வை ஊக்குவிக்கும் தலைமைகள் அதிகம் ஊடக வெளிச்சம் பெற்று பெருகிக்கொண்டே போவதற்கு காரணம் என்ன? தேர்தலில் வெற்றி பெற வேண்டுமென்றால் தான் சாதித்த நல்ல காரியங்களை விட பிறரை பற்றிய வெறுப்புணர்வை தூண்டினால் எளிதாக இலக்கை அடைய முடிகிறது ஏன்? இந்தியாவின் தேசைப்பற்றை பறைசாற்ற பாகிஸ்தானை வெறுக்க வேண்டுமா? தமிழனின் ஒருமைப்பாட்டை வளர்க்க போற்ற பிற மொழியினரை வெறுக்க வேண்டுமா? தன் சாதி, மொழி மற்றும் இனத்தை வளர்க்க பிறரை வெறுக்க வேண்டுமா? பிறக்கும் குழந்தைகள் சிரிக்காமல் அழுவது ஏன்? ஒருவரின் வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் இன்னொருவருக்கு எரிச்சலையும் வெறுப்பையும் உண்டாக்குவது ஏன்? ஒருவர் மற்றொருவரை வெறுக்க காரணம் என்ன? வெறுப்பின் மீது மனிதர்களுக்கு ஏன் அவ்வளவு விருப்பு? இதற்கான விளக்கங்களையும் விடைகளையும் தேடி இந்த கட்டுரைக்குள் பயணிப்போம். வாருங்கள்.